ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு இன்னொரு புது வீடியோ. இன்றைக்கி நாம் ஒரு எக்ஸைட்டிங்கான ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து நம்ம என்சாண்டிங் யூரோப் சீரீஸோட ஃபஸ்ட் எபிசோட். இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இங்கே கிங் காலி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ரியாதிலிருந்து கிளம்பி அங்கே போய் பாரிஸ் ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கே போய் ஹோட்டல் போய் அங்கேருந்து அங்கே வந்து நைட் சிட்டி டூர் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரிப்பில் நாம் பாரிஸ், பெல்ஜியம், நெதர்லாண்ட், ஜெர்மனி, ஸ்விஸ், அப்புறம் இட்டாலி போயிருந்தோம். கூடவே இட்டாலியில் இருக்க வேட்டிகன் சிட்டியும் போயிருந்தோம். ஸோ நாம் வந்து ரியாட்லேருந்து பாரிஸ் போகிறதுக்கு டர்க்கிஷ் ஏர்லைன்ஸில் போயிருந்தோம். அதுக்காக நாம் பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்து டர்க்கிக்கு டைரக்ட் ஃப்ளைட் கிடையாதுனால இங்கேருந்து பாரிஸுக்கு இங்கேருந்து டர்க்கிக்கு ஒரு ஃப்ளைட்டும் டர்க்கிலேருந்து பாரிஸ்க்கு ஒரு ஃப்ளைட்டுன்னு ரெண்டுமே டர்க்கிஷ் ஏர்லைன்ஸ் போயிருந்தோம். ஸோ வந்து அங்கே ஏர்போர்ட் போயிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா 1 hour ஆகும். ஸோ அங்கேருந்து வந்து ட்ரெயினில் வந்து இதான் நம்ம ஹோட்டல். அந்த நம்ம ஹோட்டலுக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ட்ரெயினில் போயிருந்தோம். ஸோ வந்து இந்த ஹோட்டல் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். வை? பிகாஸ் இது வந்து காஸ்ட்லின்னு இல்லை, இது பார்த்திங்கன்னா வந்து அவுட்டரில் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு சிட்டி சென்டரில் இருக்கிற வந்து ஈஃபில் டவர், சின்க்ரூஸ், அப்புறம் வந்து மியூசியம் எல்லாம் பார்க்கணுன்னா இங்கேருந்து போகிறதுக்கு கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து காஸ்ட் எல்லாம் பார்க்காம நீங்கள் வந்து சிட்டி சென்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்துக்கோங்க ஹோட்டலை. ஸோ எங்களுக்கு மிட் நைட் ஃப்ளைட்டுங்கிறதுனால நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட்டு லக்கேஜ்லாம் பேக் பண்ணி இப்போ வந்து நம்ம ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஸோ நாம் வந்து இப்போ பேகேஜெலாம் செக்இன் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி செக் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன கேட்டுன்னு பார்த்து ஸோ நம்ம நம்மளோட கேட்டுக்கு போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ளைட்டோட கேட்ஸும் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ நம்ம ஃப்ளைட்டோட கேட்டும் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ நாம் வந்து அங்கே போகணும். இப்போ நான் பார்த்திங்கன்னா வந்து இங்கே இருக்கிற டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ். ஸோ நம்ம மிட் நைட் ஃப்ளைட்டுக்கு போர்டிங்லாம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து ஆன் த வே டு இஸ்தான்புல். ஸோ ஆஃப்டர் வாயில் பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்தான்புல் அதாவது டர்க்கி ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சிட் ஃப்ளைட்டு இங்கேருந்து பாரிஸ்க்கு இப்போ நம்ம வந்து என்ன கேட்டுன்னு பார்த்து போயிட்டு இருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக கேட்லேருந்து பஸ் ஏறி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளைட்டில் ஏற போகிறோம். இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ப்ஸ் மவுண்டன், அதாவது சுவிட்சர்லேண்ட். இங்கே தான் நான் பார்த்தீங்கன்னா வந்து போகிறோம். நீங்கள் வர எபிசோடில் பார்ப்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து வாட் அபவுட் விசா, என்ன டாக்குமெண்ட்ஸு அதெல்லாம் கேட்பீங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்து தனியாக ஒரு வீடியோவில் நான் வந்து
இந்த இதெல்லாம் விலாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டாக தனியாக வந்து இதுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ எல்லாமே கவர் ஆகுது மாதிரி அதிலே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லி ஒரு புது வீடியோ போடுறேன். இப்போ நம்ம வந்து பாரிஸ் மேலே பறந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 10-15 செகண்ட்ஸில் லேண்ட் ஆயிரும். எஸ்கலேட்டர் வச்சு செம்மையாக செஞ்சுருக்காங்க ஏர்போர்ட்டை. ஏர்போர்ட் வேற வெறித்தனம். ஸோ இப்போ அங்கே தான் பார்த்தீங்கன்னா பேகேஜ் கலெக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து ட்ராமில் வந்து மெயின் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோம். கேரட் யூனான்ங்கிறது ஒரு மெயின் ஸ்டேஷன். அங்கே போயிட்டு அங்கேருந்து நம்ம ஹோட்டலுக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம். அந்த ட்ராம் முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெயினில் வந்து நம்மளோட இது ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம ஹோட்டலோட ஸ்டேஷன் பேர் மேசி பேலஸ். இது ஃபாரின் மாதிரி இல்லை, பிகாஸ் வந்து இது அவுட்டரில் இருக்கிறனால வந்து கொஞ்சம் நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து பாதி தூரம் வந்துட்டோம். இதுக்கு மேலே வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நம்மளோட ஸ்டேஷன் வந்துடும். அங்கே இறங்கி அங்கேருந்து பஸ் பிடிச்சி இட்ஸ் லைக் 1 கிலோமீட்டர். அங்கேருந்து பஸ் பிடிச்சி நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம். ஸோ ஹோட்டல் போயாச்சு. அங்கேருந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி நம்ம வந்து சிம் வாங்க போகிறோம். ஸோ மெயினாக சிம் வாங்கணும் இல்லையா, அதுக்காக நாங்கள் வந்து ஒரு இந்த கடைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம சிம் பேர் பார்த்திங்கன்னா லைக்கா மொபைல். ஸோ அந்த சிம் தான் வந்து ஐ ப்ரிஃபர் டு யூஸ் தட் சிம். ஸோ அந்த கடையிலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்தியன் வெஜிடபிள்ஸ், இந்தியன் ஐட்டம்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த கடையோட ஓனரே தமிழால் தான். ஸோ எல்லாமே இருக்குது, காய்கறி, கீரை எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் தான் பார்த்திங்கன்னா வந்து சரவண பவன், திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி, சென்னை தோசை அப்படின்னு வந்து எல்லா சவுத் இந்தியன் தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது. ஸோ அங்கே நைட் டின்னர் முடிச்சுட்டு இப்போ நாம் வந்து திருப்பி ஹோட்டல் போயிட்டு இருக்கோம். அதே ட்ரெயினில் பார்த்திங்கன்னா திருப்பி ஹோட்டல் போகணும். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான யூரோப் வாக்ஸை தெரிஞ்சிருக்கேன். நம்ம தமிழ் ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.